சோழர்கள் சிற்றரசுகளாக இருந்து மிகப்பெரிய பேரரசா மாறின ஒரு இடம் விஜயாலய சோழன் வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடறாரு. அவங்க ரெண்டு பேத்துக்கும் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வச்சிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முள் தான் உங்களுக்கு. பாதை எங்கே இருக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. பெரிய ஒரு பேரரசு உருவான இடம் இந்த ஊர், அதற்கு உதாரணமாக இருக்கிறது தான் இந்த கோயில். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பள்ளிப்படை அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். விஜயாலய சோழனுக்கு ஒரு சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கங்கை அரசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. தன்னோட தந்தை நினைவாக என்ன பண்ணுவாருன்னா அந்த ஆதித்ய சோழன் மண்டபத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுவாங்க. அசோகரெல்லாம் நம்ம மிகப்பெரிய ஒரு ஆளாக பேசுகிறோம், அசோகர் தி கிரேட்னு சொல்கிறோம். அவரை விட மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே வந்து உருவாக்கியிருக்காரு. பார்க்கும்போதே வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்குது. இருந்தாலும் இவங்களுடைய வரலாறை படிக்கும் போது உண்மையில ஒரு ரியல் கூஸ் பம்ப்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு வந்து பார்த்தீங்கன்னா சோழர்கள் சிற்றரசுகளாக இருந்து மிகப்பெரிய பேரரசாக மாறின ஒரு இடம். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்புறம்பயம் அப்படிங்கிற ஒரு இடம். அந்த இடத்துல விஜயாலய சோழனுக்கும் முதலாம் கங்கை அரசனான பிருத்திவிக்கும் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. அந்த பிருத்திவிங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். அது திருப்புறம்பயம் போரில் வந்து பார்த்தீங்கன்னா வீர மரணம் அடைஞ்சிட்டாரு. விஜயாலய சோழன் வந்து பார்த்தீங்கன்னா மூர்படைஞ்சி அதாவது வயதாகி வந்து பார்த்தீங்கன்னா இறந்து போயிடறாரு. அவங்க ரெண்டு பேத்துக்கும் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா கோயில் வச்சிருக்காங்க. நீங்கள் சுற்றி வேணால் பாருங்கள், இந்த இடம் வந்து நடக்கிறதுக்கு ரொம்ப உகந்ததான இடமே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அரசர்கள் ஒரு பேரரசே உருவான ஒரு இடம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த திருப்புறம்பயம் இடம் தான். ஆனால் இந்த இடத்த வந்து பார்த்தீங்கன்னா சரி அவங்களுக்கு ஒரு கோயில் அதாவது ஒரு யார் யாருக்கும் எவ்வளோ மணி மண்டபம் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுறாங்க. ஆனால் இவங்களுக்கு இவங்களோட இடத்துல இன்னும் சிறப்பாக வந்து ஒரு மணிமண்டபம் கட்டினா கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா பொன்னியின் செல்வன் வந்ததுக்கப்புறமேட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டுருக்காங்க. அதனால் இது இன்னும் கொஞ்சம் பிரம்மாண்டமாக்கும் போது நிறைய பேர் இன்னும் வெள்ளக்காரங்க கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான இடத்துக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி வாங்க நம்ம போவோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முள் தான் உங்களுக்கு. பாதை எங்கே இருக்குன்னே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியாது. நம்ம கோயில் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் பண்ணிட்டோம். அதாவது இந்த கோயில் வந்து என்னன்னா எதை குறிக்குதுன்னா மிகப்பெரிய ஒரு பேரரசு உருவான இடம் இந்த ஊர், அதற்கு உதாரணமா இருக்கிறது தான் இந்த கோயில். இது ஒரே ஒரு விஷயம் தாங்க நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பெருமையா இருக்கு. ஒரு நெற்களஞ்சத்துக்குள்ளேயாவது இந்த கோயில் இருக்கே, இன்னொத்தனை நாள் இந்த கோயில் நினைச்சிருக்குன்னு நினைக்கும் போதுதான் கொஞ்சம் நினைக்கும் போது பெருமையா இருக்கு. இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா பள்ளிப்படை அப்படிங்கிற ஒரு கோயிலுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கோம். இந்த கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா இரு சிலைகள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா விஜயாலய சோழனுக்கு ஒரு சிலையும் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கங்கை அரசனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிலை வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சிருக்காங்க. இந்த கங்கை அரசனுங்கிறவர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஜயாலய சோழனோட சேர்ந்து போர் புரியும் போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த போர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா வீர மரணம் அடைஞ்சிருவாரு. அவரோட நினைவாகவும் தன்னோட தந்தை நினைவாகவும் என்ன பண்ணுவாருன்னா அந்த ஆதித்ய சோழன் மண்டபத்தை வந்து பார்த்தீங்கன்னா கட்டுவாங்க. இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது எல்லாமே இந்த இடம் தான். இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு வரத்துக்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியே இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கும். ஒரு சின்ன ஒரு வரப்பு மாதிரி தான் இருக்கும். அந்த வரப்பில் தான் வந்து நாம் நடந்து வர மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு. ஏன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை ஒரு இன்னைக்கு அசோகரெல்லாம் நம்ம மிகப்பெரிய ஒரு ஆளாக பேசுகிறோம், அசோகர் தி கிரேட்னு சொல்கிறோம். அந்த அவரை விட மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தையே வந்து உருவாக்கியிருக்காரு. ஒரு சிற்றரசுலேருந்து இவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்குன ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னனுக்கு இந்த இடம்ங்கிறது பார்க்கும்போதே வந்து ரொம்ப கஷ்டமாக வந்து இருக்குது. இருந்தாலும் இவங்களுடைய வரலாறை படிக்கும் போது உண்மையில ஒரு ரியல் கூஸ் பம்ப்ஸாக தான் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இருக்குது. அந்த வரலாறு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்ஸ்டாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவங்க கொடுத்துருக்காங்க. இப்போயிலிருந்து 1100 வருடங்களுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் பாண்டியர்கள் தான் வந்து மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யமாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. பாண்டியர்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா முத்துராயர்களும் பல்லவர்களுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விஜயாலய சோழன் அதாவது சோழ பேரரசுங்கிறது ஒரு குறுநில மன்னர்களாக வந்து பார்த்தீங்கன்னா இருந்தாங்க. ஸோ அப்போ ஆரம்பித்தது தான் இந்த போர். ஏன்னா இந்த பாண்டியர்கள் பல்லவர்கள்னு சொல்லும் போது அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு போர் நடக்கும். இந்த இதில் என்ன குறிப்பிட்டிருக்காங்கன்னா இடவை அப்படிங்கிற ஒரு பகுதியில், அதாவது எந்த வருஷம்னு வந்து பார்த்தோம்னா கிபி 880 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆளுகை பிரச்சனைக்காக அதாவது நீ பெரியாளா நான் பெரியாளா அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போர் வந்து பார்த்தீங்கன்னா நடக்குது. அந்த போரில் பாண்டியர்களுக்கு ஆதரவாக வந்து பார்த்தீங்கன்னா முத்திரையர்கள் வராங்க. அந்த முத்திரையர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் இந்த போர் அதாவது பாண்டியர்களான நீங்கள் இந்த போரில் ஜெயிச்சிட்டிங்கன்னா இந்த தஞ்சை அப்படிங்கிற பகுதியை எங்ககிட்ட கொடுத்துருங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க. யாருக்கிட்டனா பாண்டியர்கள்ட்ட சொல்லுவாங்க. பல்லவர்கள்கிட்ட என்ன ஒரு ஒப்பந்தம் போட்டுக்குவாங்க, அதாவது இந்த விஜயாலய சோழன் வந்து என்ன ஒப்பந்தம் போட்டுக்குவாங்கன்னா நாங்கள் வந்து இந்த போரில் உங்களுக்கு ஜெயிச்சு கொடுத்துட்டோம்னா தனியாக நாங்கள் ஒரு ராஜ்யமாக நாங்கள் வெளில வந்துடுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒப்பந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஸோ அதன்படி வந்து பார்த்தீங்கன்னா போர் ஆரம்பிக்குது. இதில் தென்னாட்டு மறவர்களோட ரொம்ப பெரிய வீரத்தினால என்ன ஆகும்னா பல்லவர்கள் வந்து போர் புரிய முடியாத அளவுக்கு பின்வாங்கிடுவாங்க. இந்த போரில் விஜயாலய சோழனும் அவருடைய மகனுமான
ஆதித்யஸ்வரனும் சேர்ந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த தென்னாட்டு மறவர்கள் ஒரு புறம் ரொம்பவே வந்து பாத்தீங்கன்னா ஒடுக்கிடுவாங்க. இவ்வளவு வீரமிக்கிறவர்களா இருக்குமே, ஏன் நம்ம வந்து ஒரு நல்லவர்களுக்கு கீழே நம்ம இருக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா விஜயாலயசுவரனுக்கு வருது. இந்த போருக்கு அப்புறமேட்டுதான் வந்து பாத்தீங்கன்னா தனியா பிரிஞ்சு ஒரு மிகப்பெரிய ஒரு ராஜ்யமா வந்து பாத்தீங்கன்னா உருவெடுக்குது. அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சோழ பேரரசா வந்து பிற்காலத்துல இன்னைக்கு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏன்னா இந்த போர் நடந்து ஒரு நூறாண்டுக்கு கழிச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா ராஜராஜ சோழன் வந்து பாத்தீங்கன்னா மன்னராவறாரு. அதுக்கப்புறம் ராஜேந்திர சோழன், குலோத்துங்கன் சோழன் சொல்லி இந்த மிகப்பெரிய ஒரு வம்சமே வந்து இந்த விஜயாலய சோழன் தான் வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்காங்க.